बालाजी वाकूटी தமிழ்மணி அவர்களே வருகை தந்திருக்கிற நம் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற யுவராஜ் அவர்களே இந்த நிகழ்வை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் இதயவர்மன் அவர்களே தே தேவதாஸ் அவர்களே பா ஞானபிரகாசம் அவர்களே जाहिर हुसैन भूपति धनशेखर अंसवल्ली पच्चयप्पन सुरेश भूपति सेल्वकुमार गोपाल सेल्वराजन आगे तोड़ पंगे वीदी वीदिया वीडु वीडागे चेंदु पाने चिन्नत्ते मक्कलिडत्ते कोंडु पोय सेर्क्क वेंडुम एंदु वलियुरुत्ति बालाजी वणपति अमर वाली उम्मीद कल अमचर मदपोरी कांग्रेस कक्षि मरवे कम्यूनिस्ट कम्यूनिस्ट जगदीशन यूनियन मुस्लिम लीग मनि जाहिर हुसैन மனிதநேய மக்கள் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் அகமது பாட்ஷா அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருக்கழுக்குன்றம் பேரூர் செயலாளர் பே தேவதாஸ் அவர்களே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு மணி அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்றதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிழக்கொன்றிய செயலாளர் சௌந்தரராஜன் அவர்களே अंगुसामी திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர்கள் ஏசி பாவரச அவர்களே வழக்கறிஞர் எழில் கரோலின் அவர்களே வீரமணி அவர்களே பன்னீர் செல்வம் அவர்களே ஆதிமணி அவர்களே மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் அவர்களே இளையவளவன் வேலு பிரபாகரன் ஈசிஆர் அன்பு ஆனந்தன் செந்தில் ஐயப்பன் உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகளே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாடு முழுவதும்
திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வேண்டும். பத்தாண்டு காலம் பட்டது போது அதிமுக பிஜேபியின் டினாமிக் கட்சியாக மாறிவிட்டது. கடந்த ஐந்தாண்டுகளாக தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி நடந்தது என்பதை விட பாரதிய ஜனதா ஆட்சி நடந்தது என்பதுதான் உண்மை. மறுபடியும் அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்தால் அதிமுக ஆளாது தோழர்களே, பாரதிய ஜனதா தான் தமிழ்நாட்டை ஆளும். அவர்கள் நேரடியாக மக்களை சந்தித்து மக்களுடைய செல்வாக்கை பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இயலாது, அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நடக்காது. 2001 பாஜக தமிழ்நாட்டில் குட்டிக்கரணம் அடிக்கிறது. ஒரு ஒன்றிய கவுன்சிலர் கூட அவர்களால் வெற்றி பெற முடியாது. தமிழ்நாட்டில் அவர்களால் ஒரு ஊரில் கூட கிளையை கட்ட முடியாது. ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர், மறைந்த முதல்வர், மொத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லை என்கிற காரணத்தினாலும், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் இல்லை என்கிற காரணத்தினாலும், அதிமுகவை அச்சுறுத்தி அவர்களின் முதுகில் ஏறி சவாரி செய்து கொண்டே இங்கே காலூன்றி விடலாம், பேரூன்றி விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். பகிரத முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுதான் நல்ல வாய்ப்பு என்று கருதுகிறார்கள். கலைஞர் இல்லை எனவே திமுக இருக்காது என்று நினைத்தார்கள். ஆனால் கலைஞரின் பிள்ளை, கலைஞர் 8 அடி பாய்ந்தால் 16 அடி பாயக்கூடிய அளவுக்கு ஆளுமை மிக்க ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைவராக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமல்ல தமிழகத்தையே வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகுந்த கட்டுக்கோப்போடு, வலிமையோடு, நவீன தொழில்நுட்பத்தை கையாளக்கூடிய ஆற்றலோடு இந்திய தேசமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் பேராற்றலோடு இயங்குகிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. இதுவரையில் பேரறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்களின் தலைமையிலே சந்தித்த பொதுத் தேர்தலில் வேறு எவரும் வெற்றி பெற முடியாத அளவுக்கு, எம்ஜிஆர் அவர்களால் கூட சாதிக்க முடியாத அளவுக்கு 184 இடங்களில் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற வரலாறு உண்டு. 284 இடங்களில் வெற்றி பெற்றது. பேரறிஞர் அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பிலே இருந்த கலைஞர் அவர்கள் ஆட்சியை கலைத்துவிட்டு சந்தித்த முதல் பொதுத் தேர்தலில் 184 இடங்களில் திமுக வெற்றி பெற்றது. அதன் பிறகு இன்றைக்கு 200 மேற்பட்ட இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறப் போகிறது என்கிற ஒரு புதிய வரலாற்றை படைக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் அண்ணன் தளபதி அவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி திடீரென்று உருவான ஒரு கூட்டணி அல்ல. அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்கள் சொன்னதைப் போல கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் கொள்கை அடிப்படையில் ஒருங்கிணைந்து நின்று நீட் தேர்வை எதிர்ப்பதாக இருந்தாலும், கடைசியாக வேளாண் சட்டங்களை எதிர்ப்பதாக இருந்தாலும், அனைத்து போராட்ட களங்களிலும் ஒற்றுமையாக கைகோர்த்து நின்ற கட்சிகள், தேர்தல் வரட்டும், தேர்தல் நேரத்தில் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்று கருதாமல்
எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருப்போம் அப்போதுதான் பேரம் பேச முடியும் என்று நினைக்காமல் அதிமுகவிடமும் பேசுவோம் திமுகவிடமும் பேசுவோம் ஒரே நேரத்தில் இரண்டு பக்கத்திலும் பேரம் பேசுவோம் என்றெல்லாம் கருதாமல் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் மதிமுக இஸ்லாமிய கட்சிகள் கொள்கை அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்திருந்தது தேர்தல் நேரத்திலே பார்த்துக் கொள்ளலாம் என்று யாரும் என்ன இப்போதே இணைந்து விட்டால் பிறகு பேரம் பேச முடியாது என்றெல்லாம் நினைக்கவில்லை நாட்டை காப்பாற்றியாக வேண்டும் மொழியை காப்பாற்றியாக வேண்டும் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றியாக வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜனநாயகத்தை காப்பாற்றியாக வேண்டும் இதுவரையில் இங்கே காலூன்ற முடியாத வேறுன்ற முடியாத பாரதிய ஜனதா கட்சி இங்கே எப்படியாவது நுழைந்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற சூழலில் அவர்களை தடுத்து நிறுத்தியாக வேண்டும் இந்த புரிதலோடு தான் திமுக தலைவர் நம்முடைய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களோடு கடந்த ஐந்தாண்டு காலம் நாம் கைகோர்த்து நின்றோம் எனவே இந்த கூட்டணி தேர்தலுக்காக திடீரென்று உருவான கூட்டணி அல்ல அதிமுக கூட்டணி கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து ஒன்றாகத்தானே இருக்கிறது என்று சொல்லலாம் ஆனால் ஆளுக்கு ஒரு பேட்டியை கொடுப்பார்கள் அந்த கூட்டணியில இடம்பெற்றிருக்கிற பாமகவாக இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி இதர கட்சிகளாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை எவ்வளவு தரக்குறைவாக பேச முடியுமோ அவ்வளவு தரக்குறைவாக பேசினார்கள் ஊழல் அரசு என்று விமர்சனம் செய்தவர்கள் மோடி அரசையும் விமர்சனம் செய்தவர்கள் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் வெளிப்படையாக பல மோதல்கள் வெடித்திருக்கின்றன கருத்து ரீதியாக ஒற்றுமை இல்லை கடுமையான முரண்பாடு உள்ளவர்கள் ஆனாலும் கூட இந்த தேர்தலுக்காக சந்தர்ப்பவாத அடிப்படையில் வேறு வழி இல்லாத நிலையில் அவர்கள் கைகோர்த்து நிற்கிறார்கள் எனவே அந்த கூட்டணிக்கும் இந்த கூட்டணிக்கும் உள்ள வேறுபாட்டை மக்கள் மிக தெளிவாகவே உணர்ந்து வைத்திருக்கிறார்கள் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுத்த கட்சி அதிமுக நீட் தேர்வை தடுக்க முடியாத கட்சி அதிமுக ஏழு தமிழர்களை விடுதலை செய்ய முடியாத கட்சி அதிமுக ஐந்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தும் கூட தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கைகள் ஒன்றையும் அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை அதிமுக மட்டும் மக்களவையில் வாக்களிக்காமல் இருந்திருந்தால் புதிய இந்த வேளாண் சட்டங்களை நிறைவேறியிருக்காது ஒரே ஒரு உறுப்பினர் தான் அதிமுக உறுப்பினர் அந்த ஒரு உறுப்பினர் ஓட்டு போட்டு வேளாண் சட்டங்களை நிறைவேற்ற துணை நின்றார்கள் இன்றைக்கு நாடே கொந்தளித்து கிடக்கிறது தொடர்ந்து மாதக்கணக்கில் விவசாயிகள் டெல்லி எல்லை ஓரங்களில் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலைக்கு காரணம் அதிமுக தான் அதிமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் என்றைக்காவது பெரியார் சிலை அவமதிக்கிறதுனா அவமதிக்கப்பட்டதுனா அண்ணா காலத்தில் கலைஞர் காலத்தில் ஏன் ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் கூட பெரியார் சிலையை யாராவது அவமதித்ததுண்டா காவிச்சாயம் பூசியதுண்டா ஐயன் திருவள்ளுவருக்கே காவிச்சாயத்தை பூசுகிறார்கள் பாடத்திட்டத்திலே கூட இப்படிப்பட்ட இந்த அவலங்கள் எல்லாம் தொடர்வதற்கு எது காரணம் அதிமுக ஆட்சி காரணம் ஏன் அதிமுக சுதந்திரமாக செயல்படவில்லை அடிமுதல் நுழைவரையில் ஊழல் ஏன் அதிமுக செயலிழந்து போனது மோடியின் தலைமையிலான பாஜக அரசு அவர்களை அச்சுறுத்தி அச்சுறுத்தியே ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் விருப்பப்படி அதிமுக இங்கே ஆட்சி செய்ய வேண்டும் என்று நெருக்கடிகளை தந்தது ஆகவே அதிமுக என்பது ஒரு திராவிட கட்சி அல்ல அது பாரதிய ஜனதா கட்சியின் பி டீமாக மாறிவிட்டது பினாமி கட்சியாக மாறிவிட்டது ஆகவே இவர்கள் மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு என்ன ஆகும் தமிழ்நாடு என்ன ஆகும் தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் தோழர்களே அதிமுக
जयलिता मोदी कटपाटी अरवे नो कटपा नागरिक विदान मीनवे नलन
சாதி மதம் கடவுள் பக்தி मुख्य नूती अलग कवि ஆட்சி அதிகாரத்தை அமைப்பதற்கு 118 இடங்களில் வெற்றி பெற்றால் போதும் அது போதும் என்ற நிலையில் இந்த தேர்தலை நாம் சந்திக்க கூடாது என்பதுதான் அண்ணன் தளபதி அவர்களின் நோக்கம் அதனால்தான் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி இடதுசாரி கட்சிகளாக இருந்தாலும் சரி மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இஸ்லாமிய கட்சிகள் அனைத்தையும் தோழமையோடு அனுசரித்து விலக்கி சொல்லி குறைந்த இடங்கள் தருகிறோம் என்று எண்ணி விடாதீர்கள் मुख्यमंत्री अमर विमर्श
उचरपूड़ा तवान मेल आने कड़सि कि
சில மணி நேரத்தில் போய் சேரக்கூடிய அளவுக்கான ஒரு கட்டமைப்பு இணைப்பை கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். 13 நாள் நமக்கு 24 மணி நேரத்தில் போயிட முடியும். 13 நாள் நமக்கு நிறைய இருக்கு. எனவே இது சின்னம் ஒரு பிரச்சனை அல்ல. நாம் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். நான் ஒரு பேட்டியிலே சொன்னேன், பாஜகவுக்கு கொடுத்திருக்கிற 20 இடங்கள் திமுக கூட்டணிக்கு அள்ளி கொடுத்த இடங்கள் தான். 20 இருந்து எங்கள் ஸ்கோர் தொடங்குகிறது. இனி நாங்கள் தொடங்குவது 21 இருந்துதான் தொடங்குவோம். 1 என்று அல்ல, வாக்கு எண்ணிக்கை நடக்கிற போது 21 இருந்து தொடங்குவோம் என்று சொன்னேன். அந்த கூட்டணி மாபெரும் தோல்வியை தழுவ இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இதுவரை தமிழக அரசியல் வரலாறு தந்திராத ஒரு மாபெரும் வரலாற்றை படைக்க இருக்கிறது. பேரறிஞர் அண்ணாகாலத்தில் நடக்காத சாதனை, தலைவர் கலைஞரின் காலத்தில் நடக்காத சாதனை, அண்ணன் தலைவலி காலத்தில் நடக்க போகிறது என்பதை நான் நம்பிக்கையோடு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வெற்றியை திரும்புவோரும் அடங்க வேண்டும். பானை வெற்றி பெற்றால் அது சூரியன் வெற்றி என்பதை நினைவில் கொண்டு, பாலாஜி வெற்றி பெற்றால் அது அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வெற்றி என்பதை நெஞ்சிலே நிறுத்தி பணியாற்ற வேண்டும், வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என கேட்டு, தமிழ்நாட்டு பொதுமக்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.